தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நன்றியோடு சோதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 42:10-11 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று. அதுபோன்று சங்கீதம் 3:2 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்றும் என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் என்றும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளினுடைய செய்திக்கு தலைப்பாக கலங்கும் ஆத்மாவே அப்படி என்கின்ற ஒரு தலைப்பை உங்கள் மத்தியில் வைக்க விருப்பப்படுகிறேன். இந்த நாளினுடைய இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த சிச்சுவேஷனை யோசித்து பார்த்தால், இந்த நாளில் இருக்கக்கூடிய இந்த பொல்லாத இந்த கொரோனா வியாதியின் நிமித்தமாக மக்கள் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், இன்றைய தினங்களில் மக்கள் மத்தியில் இருந்து வருகின்ற தொலைபேசியின் அழைப்புகளை கேட்டு பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார்கள், மிகவும் வேதனை அடைந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த ஆத்மா கலங்கி கொண்டு இருக்கிறது. என்ன செய்வதென்று புரியவில்லை. அதிலும் சிலருடைய காரியங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் பேசுகிற பேச்சு கடினமாயிருக்கிறது. அவனுக்கு தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை என்று சொல்கிற ஒரு வார்த்தை. இதெல்லாம் இந்த நிலைமையில் ஒவ்வொரு மக்களையும் பாதித்து கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிதான விடுதலை, அதை இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் உணர வேண்டும். யோபனுடைய புஸ்தகம் 17:6-7 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார். மற்றவங்க பேசுறதுக்கே த மாதிரி ஆகிவிட்டது. இதுக்கு முன்ன உலக பிரகாரமான பேச்சுகள், கவலைகள், ஒரு திருமண ஒழுங்கு அது நடைபெறாமல் போகிறது, அதற்கான வசதிகள் இல்லை, மற்றவர்களிடத்தில் போய் கேட்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அவமானங்கள் அல்லது அவர்கள் பேசுகிற பேச்சுகள், இவைகளெல்லாம் வைத்து மனம் உந்து போன காலகட்டங்கள் போய் இப்பொழுது நடைபெறுகிற காலகட்டத்தில் மகா வேதனையும் கஷ்டமும் மற்றவர்களுக்கு மத்தியில் பேசப்படுகிற ஒரு பேச்சாய் பழமொழியாய் வைத்தார் என்று சொல்லி அன்றைக்கு யோபு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவறுப்பானே. சில வேளைகளில் வியாதி கொடூரம் தாக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக அருவறுப்பாக இருந்தது. அப்பொழுது இருந்த வியாதியின் காரியங்கள், ஒரு டிபியோ அல்லது குஷ்ரோகமோ அல்லது பொல்லாத வியாதியோ இப்படி வந்தால் ஜனங்கள் தூரம் நின்று வேடிக்கை பார்க்கறது, ஒதுங்கி போகிற சூழல், இவைகளெல்லாம் ஒரு கஷ்டப்படுகிறவன் அவன் வந்தான் அவனை பார்த்துட்டு ஒதுங்கி போகிறதும், அருவறுப்பா முகத்தை சுளிக்கிறதும், இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் இருந்த காலங்கள் போய் இப்போ சற்று வித்தியாசமாகிவிட்டது. வியாதியின் பிடியில் அகப்பட்டிருக்கிறோம். இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்து என் அவயங்கள் எல்லாம் நிழலை போல இருக்கிறது. இன்னைக்கு லைஃபுக்கு ஒரு கேரண்டி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. நிழலை போல ஆக்கிவிட்டது. எங்கு வெளியில் போனாலையும் ஒரு பயம். அந்த கொரோனா ஒரு நிழலை போல வந்து கொண்டு இருக்கிறது போன்று. அது மாத்திரமல்ல, என் கண்கள் சஞ்சலத்தில் நான் இருள் அடைந்தது. என்ன செய்ய போகிறது, ஏது நடக்க போகிறது, என்ன நடைபெறப் போகிறது, ரொம்ப கஷ்டம். அதுதான் யோபனுடைய புஸ்தகம் 10:3
முதலாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் ஆத்மா ஜீவனை அரசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனசஞ்சலத்தினாலே பேசுவேன். அதுக்கு டெத்தினுடைய ரேட், அதாவது பாதிக்கப்பட்ட ஜனங்களுடைய எண்ணிக்கை, அதில் விடுதலை ஆனவர்கள் எவ்வளவு பேர், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கும்பொழுது ஒரு சில பேர் சொல்லுகிறார், டிவியே ஆன் பண்ணுறது இல்லை பாஸ்டர், பயமாக இருக்குது, அதை கேள்விப்பட்டாலுமே என்னவோ மனசு திக்கு திக்குன்னு இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, தூக்கம் வரலை பாஸ்டர், வேதனைகள் இருக்கு, பயம் இருக்கு, வருகிற ஃபோன் கால் எடுத்தால் ஒரு நார்மல் கோர்ஸ் ஒரு காஃபம் தான் பயப்படுறாங்க இன்றைக்கு, எதுக்கோ இடத்த மனதை கொடுத்துட்டாங்க, மயக்கம் வருது அதுக்கு ஒரு காரியம், கை கால் வலிக்குது நெஞ்சு வலிக்கிறது அதுக்கு ஒரு காரியம், எது போனாலையும் போய் கொரோனா டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் மற்றது ட்ரீட்மெண்ட்டுன்னா என்ன ஆகுறது, நெஞ்சு வலியில் போகிறோம் டெஸ்ட்டும் பண்ணிவிடுவோம் அதையும் டெஸ்ட் பண்ணிவிடுவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே வேதனைகள், துயரத்துக்கு இடம் கொடுத்து சஞ்சலத்தினால பேசி கொண்டு இருக்கிறேன். என்ன பாஸ்டர் சஞ்சலத்தினால பேசுகிறீங்களா? உங்களுக்காக நான் பேசுகிறேன், சஞ்சலம் நிறைந்த உலகத்தில் இருக்கிற உங்களுக்கு சஞ்சலத்திலிருந்து ஒரு விடுதலையை பெறுகிறதுக்கு, மன துக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை பெறுகிறதுக்கு, உலகத்தின் நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிறதற்காக தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். காரணம் வேதத்திலே அந்த நாளில் இருந்த பரிசுத்தவான்களுடைய அங்கலாய்ப்பு, வேதனைகள், அனுபவம் இவைகளை எடுத்து சொல்லுகிறேன். ஏனென்றால் ஏதோ முன்பே எப்படி இருந்தார்கள், அவர்கள் ஆரோக்கியம் அடைந்தார்கள், அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், சோர்ந்து போகாதே என்கின்றதற்காக இவைகளிலிருந்து சில கண்டென்ட்ஸை எடுத்து உங்களோடு கூட பேசுகிறேன். அழுகிறவர்களோடு கூட அழுங்கள், அழுகிறதில் ஆற்றி தேற்றணும், அதுக்காக தான் இப்பொழுது போதகர்கள் இருக்கிறார்கள், நல்லதொரு வார்த்தைகளை பேசி உங்களுக்கு ஆறுதல் படுத்தவும், அவையிலிருந்து விடுதலையை கட்டளிடுகிறதற்காக ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறதற்காகவும் தான் இன்றைக்கு ஊழியர்கள் இருக்கிறார்கள். சோர்ந்து போக வேண்டாம். இங்கு யோபனுடைய புஸ்தகம் 3:25-26 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே பயப்படாதீங்க, இந்த பயம் சோர்வு சந்தேகம் அவிசுவாசம் இது நாலு காரியத்தையும் பிசாசானவன் கொண்டு வருகிற விதம், அந்த பயம்ன்றது வந்த பிறகுதான், அந்த ஷாக் வந்த பிறகுதான் என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாது சில வேலை. இந்த அனுபவத்தில் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இருட்டான காட்டு பகுதியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயம் வந்ததுன்னா கை ஓடல கால் ஓடலன்னுவோம், எதுக்கு என்ன அந்த பயம் என்ன செய்து விடுகிறதுன்றா எல்லாவற்றையும் அங்கே தடை செய்து விடுகிறது. இப்போ ஓடணுன்ற எண்ணம் வரல, பிரெயினுக்கு உடனே அந்த தாட்ஸ் போல, இந்த நேரம் தான் பிசாசானவன் பயன்படுத்துகிற, இந்த பயத்துக்கு இடம் அளிக்காதீர்கள், பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே எத்தனையோ பேருக்கு நோய் எதிர்ப்பின் தன்மைகள் அதிகமாகவே இருக்கிறது, அவர்கள் எல்லாருக்கும் கொரோனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வருது, இவங்களுக்கும் வந்துட்டு அது பாட்டு போயிட்டு இருக்கும், ஆனால் அது தெரியாது. சில பேர் சொல்கிறாங்க எனக்கு அந்த சிம்டம்ஸே எதுவுமே இல்லை, த்ரோட் பெயின் இல்லை, காஃப் கிடையாது, ஃபீவர் கிடையாது, கசதி கிடையாது, பசி இல்லாத சூழ்நிலைகள் கிடையாது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னா அப்புறமும் பார்த்தா இருந்து போயிருக்கும். 26 எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதி இல்லை, எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது. தத்தளிப்பு, சங்கீதம் 31:11 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற காரியம், என் சத்துருக்கள் ஆகிய யாவர் நிமித்தம் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன், வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். இப்போ பாருங்க, கொரோனா பாசிட்டிவ்னு சொன்னால் அந்த வீட்டை போட்டு அடைச்சி உள்ளே இருக்கிறவன் வெளியில் வராத பிடிக்கி அங்கே ஒரு நோட்டீஸும் ஒன்று ஓட்டிடுறாங்க கொரோனா, ஐயா வெளியில் வர முடியலையா,
எங்களை நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், எங்கள் வீட்டில் ஒருத்தர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார், ஒரே வீட்டில் மூணு கொடுத்தனும் இருக்குது, எல்லாரையும் போட்டு சீல் பண்ணியாச்சு. கேட்குறாரு, துணி காய பொண்ணுங்க மாடியை திறந்து விடலாமா, ஸ்டெப்ஸை கூட மூடிட்டீங்களே. இல்லை இல்லை, திறக்க முடியாது, நீங்கள் மாடியில் போகிறீங்க, மாடியில் போனோன்னா மாடியிலிருந்து பார்த்தா எல்லாரையும் பிடிச்சிடும். என்ன கான்செப்ட், பாவம் தத்தளிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், அதிகாரிகள் இடத்துல பேசுங்க, கேளுங்க, எங்கே போவோம், ஹைஜீனிக்கை பற்றி பேசுகிறோம். ஹைஜீனிக்காக இருந்தால் தானே சுகமும் ஆரோக்கியம் இருக்கும், ஹைஜீனிக்காக இல்லாதபடி போட்டு மூடிட்டா என்ன ஆகுறது, துணி துவைக்கிறோம் அதை காயப்படுறதுக்கு இடம் இல்லை, என்ன செய்யறது. எனக்கு நிலவரம் பாருங்க, எல்லாரையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கு. புரிந்து கொள்ளணும், ஒரு விடுதலை நமக்கு வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிங்க கபீர போட்டாலும் கூட, இப்படிப்பட்ட அடைப்புக்குள்ளே இருந்தாலும் கூட, உன் விசுவாசத்தை தளர விடாது என்பதற்காக பேச வருகிறேன். கர்த்தர் காத்து கொள்வார் என்கின்றதற்காக. வீதியில் கண்டவர்கள் அந்த ரோடு வழியாக போன உடனே அந்த வீட்டை பார்த்த உடனே, ஆ கொரோனா, உடனே ஓடு அந்த இடத்த வேகமாக, இன்னும் மூக்க பிடிச்சிருக்கு, மாஸ்க் கட்டிக்கிங்க, நல்ல வேலை கண்ணை கட்டாமல் கண்ணை கட்டிக்கின்னு ஓடணும், என்ன ஆகும். எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையா, நான் தமாசை பேசுகிறேன், அது தவறாக எடுக்காதீங்க, ஏன்னா இதை பார்க்கக்கூடாது. பார்த்தாலையும் கண்ணில் கூட அன்னைக்கு மெட்ராஸ் ஆகி வந்தது, ஐ டு ஐ அப்படி பார்த்தா போதும் எல்லாம் வந்துடும், அதுக்காக பயந்துன்னு இருந்தேன். அந்த மாதிரி இப்போ கொரோனாவை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உண்டாயிருக்குது. சங்கீதம் 88:18 வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். மறைந்து பார்க்கிறதின் மர்மம் என்ன, கொரோனா இருக்கிறது, அதனால் மறைந்து பார்க்கிறேன், சிநேகிதன் எல்லாம் ஓடி போகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மகா வேதனையான கட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அதுவே சங்கீதம் 142:4 வாசித்து பார்க்கும் பொழுது, என் ஆத்மாவை விசாரிப்பர் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற அவல நிலை இன்றைய தினத்தில் இருக்கிறது. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், நினைச்சு பார்க்கும்பொழுது வேதனையான ஒரு காரியம். என்ன செய்யணும், எப்படி காத்து இருக்கிறேன், 4 மாசமாக காத்துட்டு இருக்கிறோம், ஒரு விடுதலை இல்லை, கஷ்டமாக இருக்கு. யோபனுடைய புஸ்தகம் 17:15 என் நம்பிக்கை இப்போது எங்கே, ஒரு கேள்விக்குறியாகிப்போச்சு. இன்றைக்கு என் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்கள் மத்தியிலும் கூட எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை அற்று போயிற்று. என்னது எங்க 17:15 வாசித்து பார்க்கும்போது, என் நம்பிக்கை இப்போது எங்கே, நாம் நம்பி இருந்ததை காண்பவன் யார், அவன் பிள்ளைகளின் கண்கள் பூத்து போகும். 17:5 என கருமையான கர்த்தருடைய பிள்ளைய, என் நம்பிக்கை போச்சு, இதோ போயிடுது, அதோ போயிடுது, இதோ மருந்து கண்டுபிடிக்கிறோம், அதே மருந்து கண்டுபிடிக்கிறோம், இப்படியே அதுக்கான ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு வைட்டமின்ஸை இன்னும் தள்ளி கொண்டு இருக்கும், நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலை. அதனால் அவர்கள் தயாரிக்கிறார்கள், அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள், அதை டெஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம பற்றி பேச வரல. ஆனாலும் ஒரு நம்பிக்கை அற்று போன நிலையில் தான் தேவனை தேட வேண்டும் என்கின்றதுக்காக நான் வருகிறேன். இங்கே நீதிமொழியின் புத்தகம் 13:12 வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருதல் இருதயத்தை இழக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். வரும், சீக்கிரத்தில் ஒரு விடுதலை வரும், ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பார்கள், மருத்துவ ரீதியாக அது கூடிய சீக்கிரத்தில் வரும், நாம் எல்லாரும் விடுதலை பெறுவோம். இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம், அது இதயத்தை இலக்கிய பண்ணி விட்டது, கலக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டது.
நம்முடைய எண்ணங்கள் இதையும் கலங்கி போயிருக்கிறது. விடுதலை இல்லையே அப்படி என்று சொல்லி என் ஆத்மா எனக்குள்ள கலங்கி கொண்டிருக்கிறது. வெயிட் அண்ட் சீ, கொஞ்ச நாள்ல அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். அப்படித்தான் ஒரு ஆறுதல் இந்த நாளில் நாம் பெற வேண்டியதா இருக்கிறது. விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி இப்ப நெடுநாளாய் காத்திருக்கிறோம். ஆயிடுச்சு ஃபோர் மந்த்ஸ். கர்த்தருடைய பிள்ளையே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 49 அதிகாரம் 14 வசனம், விசுவாசத்தில் இருந்து தொடர்ந்து ஜபித்து ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய மனவாட்டிய அந்தஸ்த பெற்றவர்களும் முதிர்ந்த அனுபவம் உள்ள விசுவாசியும் கூட இந்த நாட்களிலே சோர்ந்து போய் இங்கு ஏசாயா 49:14 வசனத்தின்படியாக, சியோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாய். இல்லை, மறக்கவில்லை. ஆனால் சிலவற்றை தேவன் அனுமதிக்கிறதன் காரியம் அவரிடத்தில் நெருங்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியமே அல்லாமல் வேறொன்றுமில்லை. ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் பாதுகாக்கக்கூடியவராக தான் இருக்கிறார். அதனால் நம்முடைய நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 31:24 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கொஞ்சம் அந்த கான்பிடன்ஸை விட்டுடாதீங்க. முயற்சி கடைசி வரையில் நிலை நிற்க பாருங்க. முடிவு பொருந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு விடுதலை நமக்கு உண்டு. அவர் பீறினார், அவர் காயங்கட்டுவார், நிச்சயமாக செய்வார். அதை அனுமதித்த தேவன் எல்லாருக்கும், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜையும் ஒவ்வொரு மக்களும், தெய்வ நம்பிக்கை இல்லாமல் யாரும் இல்லை. எல்லாரும் அவர் அவர்களுடைய வழிபாட்டின் முறைமையின்படியாக தெய்வ பயத்தோடு தான் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நம்பிக்கையை விட்டு கொஞ்சமேனும் அசையாதபடிக்கு இருங்கள். காரணம், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீதிமொழியின் புத்தகம் 24:10 வசனம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 146:5 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் மேல நம்பிக்கை வைப்போம். ஏனென்று சொன்னால் அவர் நமக்காக மறித்தார், நம்முடைய வியாதிகள் எல்லாம் சுமந்து தீர்த்தார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறோம். இன்றும் அந்த இரத்தம் பேசிக்கொண்டிருக்கிறது, நமக்காக விடுதலை தருகிறதற்காக அது பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த இரத்தம் நம்மை விடுதலை ஆக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். அது உண்மை. கொஞ்ச காலத்துக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கு வேதம் இன்னொரு ஒரு கருத்தை, சங்கீதம் 28:7 வாசித்து பார்க்கும் பொழுது, நம்பிக்கை எப்படி உண்டாகுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். நம்பி இருக்கும் பொழுது ஒரு சகாயம் நமக்கு வரும். எந்த திசையிலிருந்து வருகிறது என்று இல்லை, வடக்கு கொடு தெற்க வைத்துராது என்று சொல்லுகிற தேவன் கட்டளைகளை பிறப்பிப்பார், கோரேசை எழுப்புவார், நபுகாத்நேச்சரையும் கூட எழுப்பியிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நினைப்பாரானால் அவர் யாரையாகிலும் எழுப்ப முடியும். எப்படியாகிலும் கண்டுபிடித்து இதற்கு ஒரு மருந்தை கண்டுபிடித்து ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறதற்கு தேவன் வல்லமையுடையவராயிருக்கிறார். அதுக்கென்று ஒரு காலம் நேரம் மனதில் படும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலை உண்டாயிருக்கும். அடங்கி கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். சங்கீதம் 40:17, நான் சிறுமியும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார், என் தேவனே தாமதியாதேயும். பாருங்க, எதிர்பார்த்திருக்காங்க. அன்றைய தினங்களிலும் லேட் பண்ண வேண்டாம், ஆண்டவரே கஷ்டமா இருக்குது, என் ஜபத்தை கேளும், தீவிரமா வாரும், விடுதலை தருகிற தேவனே, ரட்சிப்பை தருகிற தேவனே, நீர் இறங்கி வாரும். ஒரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது.
எப்படி என்று சொன்னார்கள், நம் ஆண்டவருடைய சமூகத்தில் அடங்குகிற காரியம் அல்லது அவரை சேவிக்கிறதுக்கு நம்மை தாழ்த்துகிற ஒரு காரியம் மிக முக்கியமாக இருக்கிறது. யோபனுடைய புத்தகம் 36:11, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கும் பொழுது, அடங்கி ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நாம் பெற முடியும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. யோபனுடைய புஸ்தகம் 22:21 வாசித்து பார்க்கும்போது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால உமக்கு நன்மை வரும். சில வேலைகளில் நமக்கு வருகிற கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், தாங்க முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுது வெறுத்து பேசிவிடுகிறோம். அதைத்தான் பிசாசானவன் எதிர்பார்த்துட்டு கொண்டு இருக்கான். கர்த்தருக்கு விரோதமாக எழும்ப வேண்டும், மக்கள் அவர்களுடைய வாயிலேயே அறிக்கை செய்ய வேண்டும், என்ன கடவுள், எங்கே இருக்கிறார், என்ன செய்திருக்கிறார், அவரை நம்பினது வேஸ்ட், ஜெபம் பண்ணது வேஸ்ட். இப்படிப்பட்ட சத்தங்களை நான் இந்த நாட்களில் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். என்னை நாடி தேடி வருகிறவர்களுடைய சத்தத்தை கேட்க முடிகிறது. திடப்படுத்தும்படிக்காக அவர்களுக்காக ஜெபித்து சில ஆலோசனைகளை சொல்லி அனுப்புகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆனால் பேசும்பொழுது விசுவாசத்தில் அந்த நாளில் கொரோனாவுக்கு முன்னும் கொரோனாவுக்கு பின்னும் அப்படி பார்த்தீங்கன்னா, கொரோனாவுக்கு முன்பாக பேசப்பட்ட பேச்சுகள், வார்த்தைகள் எல்லாம், அவர் யார், இந்த உலகத்தில் இருக்கிறவளும் பெரியவர், நம் ஆராதிக்கிற தேவன் யார், அவர் நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் இந்த உலகத்தில் இருக்கிற பெரியவர், அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அண்ணாவல் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், சோர்ந்து போகாத தைரியமாக ராவும். இப்போ கொரோனா வந்த பிறகு குரலும் குறைஞ்சு போய் குறன்னு பேசுகிற அளவுக்கு ஆயிட்டுக்குது. விசுவாச வார்த்தைகள் அப்படியே மங்குது. மங்காதீர்கள், மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை தூண்டி விடுகிறதற்காக அவர் இன்னும் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், எவ்வளோ அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் தேவன் செய்திருக்கிறார். இதை செய்யாமல் இருப்பாரா? கட்டாயம் செய்வார். லாசர் வரித்து விட்டான், 4 ஆயிற்று நாறும் என்று சொன்ன அந்த சூழலில் இந்த கல்லுகளை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி புரட்டி போட்டவுடன் லாசருவே வெளியவா என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவனை உயிரோடு எழுப்பி தந்த தேவன் அல்லவா நம்முடைய தேவன். இந்த கல்லை யார் எடுத்து போடுவாங்க? 4 ஆயிற்று, பரவாயில்லை. யோவான் 11:39-43 வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவனை உயிரோடு எழுப்பினான், அதே தேவன் தான். மார்க் 5:25-33 வாசித்து பார்க்கும்போது, 12 பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அநேக வைத்தியர்களினாலே செலவழித்து குணமாகாத ஒரு சகோதரி, அந்த பெரும்பாடு உள்ள ஒரு சகோதரி, அவள் தீர்மானம் பண்ணினாள், உள்ளத்தில் எண்ணிக்கொண்டாள், முயற்சி தேவை, எஃபர்ட் டிமாண்ட். அன்று சொல்லுகிற ஒரு காரியம், தடைகள் உனக்கு தடையாக இருக்கிற அந்த தடைகளை நீக்கி போடு. லாசர் உயிரோடு எழுப்புகிறதற்கு ஒரு பெரிய கல் பெருசாக இருந்தது அந்த குகை வாசலில், அதை எடுத்து போட வேண்டும். அப்போது தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நாம ஒரு சில வேலைகளில் சிந்தனைகளில் நானும் சிந்தித்திருக்கிறேன், என்ன ஆண்டவர் உயிரோடு எழுப்பின ஆண்டவருக்கு தேவ தூதர்களை அனுப்பி அந்த கல்லை பரட்டி போடக்கூடாதா? இல்லை லாசர்கிட்டயே, லாசரே வரும்போது எட்டி உதச்சிட்டு வாயேன்னு சொல்லலாம். இல்லை எட்டி உதச்சிட்டு வான்னு சொல்லி ஒரு கூட ஒரு 10 சூழா ஒரு 50 நின்று நின்றுருப்பாங்க. அவன் எட்டி உதைக்கிறது நேராக ஏசு கிறிஸ்துவன் சீசர்கள் பலை எட்டி உதச்சிட்டான், பெரிய கல் விழுந்து என்ன ஆகிறது? ஆனால் உன் பிரயாசம் என்ன, உன் வாஞ்ச என்ன, உன்னுடைய எதிர்பார்த்தல் என்ன, உன் முயற்சி என்ன, அதை தூக்கி போட கட்டாயம் ஆண்டு ஒரு அதிசயத்தை செய்வார். இந்த பெருமாடு உள்ள ஸ்திரீயும் கூட, எப்படி ஆயங்களும் தொடுவேன், தொட்டால் சுகமாவேன்,
பிரயாசப்பட்டா வந்தா ஒரே ஜெய்ஜேன ஜனம் இருந்தது. பின்னாக வந்து அவருடைய அங்கியை தொட்டா, என்னை தொட்டது யார் என்று சொன்ன உதிரத்தின் ஊரில் நின்று போயிற்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆபிரகாம் குமாரத்தி என்று சொல்லுகிற விசுவாசத்தின் மகள் கூட எவ்வளவும் நிமிரக்கூடாத குணியாக இருந்த அந்த ஸ்திரீயை லூக்கா 13:11 அவளை நிமிர்ந்து நிற்கும்படிக்காக தேவன் செய்தார். அந்த அசுத்த ஆவி விரட்டின பிறகு அவள் நிமிர்ந்தாள். யோவான் 9:1-7 பிறவி குருடனை அவனை போய், நீ போய் சீலாவும் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லி அவன் கண்களிலே சேரை பூசியை அனுப்பி வைத்தார். என்னங்க கண்ணை தொட்டு சுகமாக்குவீங்கன்னு பார்த்தா, நீங்கள் போய் சீலாவும் குளத்தில் போய் கழுவுன்னு. பிச்சை எடுக்கிறதுக்கு மாத்திரம் தேவாலயம் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கு உனக்கு தெரியுது, சீலாவும் குளத்தில் போய் கழுவுன்னா சட்டமாக பேசுறது. முயற்சி எடு, அதை தேடிக்கொண்டு. அப்பொழுது அவன் பார்வை அடைந்தான். இப்படிப்பட்ட தேவன் ஏன் இந்த சிறிய காரியத்தை செய்ய மாட்டார்? ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்மாவே கலங்காத தைரியமாயிரு. இவைகளெல்லாம் நடப்பித்த ஆண்டவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். அவனுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு விட்டுரு. உன்னுடைய பயம், திகில், அவிசுவாசம், அவநம்பிக்கை இவைகள் எல்லாம் தூக்கி போடு. மற்றவர்கள் உன்னை ஒதுக்கி விட்டார்கள், தூரமாய் போய்விட்டார்கள் என்கின்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடு. அது தேவையில்லை. நீ தான் விழுந்தாலும் பிறந்தாலும் எழுந்திருக்க வேண்டியது. உன்னுடைய விசுவாசம்தான் அங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. உலகம் அதுதான், வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். அப்படிப்பட்ட ஜனம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, தைரியமாயிரு, விசுவாசத்தில் உறுதியாயிரு. அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஊக்குவிக்க வல்லவராக இருக்கிறார், முடுதலையை கட்டளிட வல்லமுடையவராக இருக்கிறார். நிச்சயமாக உன்னுடைய முகத்துக்கு ரட்சிப்பு உண்டாக்கி களிப்பு உண்டாகும். கண்களை மூடி ஜெபம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, கலங்கும் ஆத்மாவே என்று சொல்லி தலைப்பை கொடுத்து, அவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லியும், உன் தேவன் எங்கே என்று சொல்லி ஆத்மாவை குறித்து கேட்டு வேதனை அடைகிறதும், துயரத்துக்கு இடமளித்து சஞ்சலித்து சஞ்சலத்தோடு கூட இருக்கிறதும், சுகமில்லை, இலைப்பாறுதல் இல்லை, அமைதல் இல்லை, தத்தளிப்பை நேரிட்டது, என்னுடைய நண்பர்கள் தூர ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தூரமாகி போய்விட்டார்கள், கவலைப்படாத, நீ நன்றாக இருக்கும் பொழுது எல்லாரும் திரும்பி வருவார்கள். கர்த்தாவே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களை இந்த நாட்களில் நீர் விடுவிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். நீர் ஏற்கனவே காயங்களை ஏற்றுக்கொண்டீர். வியாதியின் கொடூரத்தை நீக்குகிறதற்காக நீ உம்முடைய சரீரத்தில் காயங்களை ஏற்றிருக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாக்கப்படுகிறோம் என்பதை நம்புகிறோம். எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்களையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய செய்திருக்கும் பொழுது இந்த நாளில் நீ செய்யாமல் இருப்பீரோ? உம்மை நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொண்டு கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, விடுதலையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் பார்த்த கேட்ட இந்த செய்தி உங்களுடைய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, No. 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெள்ளூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443446119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.